ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஸ்ரீஜா பாலசுப்ரமணியன். நம்ம இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க், அதாவது உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு குடம்புளி வச்சு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் குடம்புளி. இது பாருங்கள், நிறைய அழுக்கு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியில் கழுவி இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஓவர் நைட் சோப் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ இதோட ஓல்டு பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கார்சினா கம்போஜியா. இப்போ வந்து இதை கார்சினா கும்மிகுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றியிருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் கார்சினா கம்போஜியான்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் ஃபார்மில் வந்து காமிப்பான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சப்ளிமெண்ட் தான். அது மெயின் ஃபங்க்ஷன் இதோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை சாப்பிடக்கூடிய ஆசையை வந்து குறைக்கும். ஒரு நாளைக்கு 1500 mg எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே ராவா சாப்பிட்றத விட ஒரு ஜூஸ் மாதிரியோ அல்லது வந்து துவையலாவோ இல்லை மீ ஃபிஷ் கறியில் வந்து புளிக்கு பதிலாக இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து டேஸ்ட் அப்படியே ஒரு புளிப்பு டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ நான் இதை அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா அதை வச்சு வெயிட் லாஸ்க்கு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் ஒரு மிக்சர் ஜாரில் இதை அப்படியே தண்ணியோட எடுத்து அரைச்சிக்க போகிறேன். இதை நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அரைச்ச பேஸ்ட் இது தான். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கப் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இதில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கார்சினா கம்போஜியா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து சாதாரண புளிப்பு டேஸ்ட்டு தான். இது கூட நீங்கள் கொஞ்சம் கருப்பட்டி வந்து ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னாவும் நல்லாயிருக்கும். நான் வந்து வெறுமனே தான் சாப்பிட போகிறேன். அப்படி இல்லாட்டி ஹனி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாக குடிங்க. இப்படி வெறும் தண்ணியில் நம்ம சூடு பண்ணி குடிக்கிறத விட கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க. நல்ல எஃபெக்டிவான வெயிட் லாஸாக இருக்கும். தடதடன்னு கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும், நிறைய சாப்பிடணும் அப்படின்ற ஆசையை வந்து குறைக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த கார்சினா கம்போஜியா சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை டேப்லெட்டாக சாப்பிடும்போது டேப்லெட்டில் வந்து ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டீராய்டு கண்டென்ட்டு ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது ஹார்மோன் லெவல் சேஞ்சஸ் ஆகும், அல்லது ஹேர் ஃபால் வரலாம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிறது தான். ஆனால் எதுவும் சரி அளவோடு எடுத்துக்கிட்டால் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.